தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி கிறிஸ்தவர்களுடைய ஜபங்கள் என்ற தலைப்பில் நாலாவதாக, ஆதி கிறிஸ்தவர்கள் அப்போஸ்தலருடைய யோசனையின்படி இருந்து ஜெபிச்சாங்க. அவங்க ஜபம் வந்து அவங்களுடைய ஆலோசனை, அவங்க யோசனை அடிப்படையில் அவங்க ஜபம் இருந்தது. அப்போஸ்தலர் 6 அதிகாரத்தில் அந்த நாட்களில் இயேசுவின் சீஷர்கள் பெருகிறாங்க. பெருகும்போது அங்கே விதவைகள் பராமரிப்பு அன்றாடும் பராமரிக்கிறது விதவைகள் சங்கம் முதியோர் இல்லை மாதிரி வச்சு நடத்திருக்காங்க ஏழை எளியவங்களுக்கு. அப்போஸ்தலர்கள் தான் அதை பொறுப்பாக இருந்து சமையல் காரியங்களில் சாப்பாடு பாடு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் அதிகமானதுனால முறுமுறுப்பு ஏற்படுது, பிரச்சனை ஏற்படுது. எனக்கு பத்தலை உனக்கு பத்தலை, அது இயற்கை, அது வரத்தான் செய்யும். அப்போ பாஸ்டர் அந்த அப்போஸ்தலர்கிட்ட புகார் வருது, இவங்க பஞ்சாயத்து பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க, அதனால் இவங்க என்னடா நம்ம ஊழியக்காரங்க அமைதியாக இருக்கிற வரைக்கும் சரி, பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையில் ஈடுபட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம இப்போ உபதேசம் ஊழியம் செஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒருமணம் பாதிக்கிறதுனால அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு யோசனை சொன்னாங்க. என்ன யோசனை சொன்னாங்கன்னா, 2வது வசனத்தில், அப்பொழுது பன்னிருவரும் சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியில்லை. எங்கள் தகுதி வேத வசனத்தை போதிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, இப்படித்தான் எங்கள் ஊழியம். நாங்கள் வந்து பந்தி விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனை வந்துருச்சு, அது எங்களுக்கு தகுதி கிடையாது, தகுதி இல்லாத வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் ஆதலால் சகோதரரே, 3வது வசனம், பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜோ மண்ணுதலையும் வேதவசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் இடைவிடாமல் தரித்திருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அருமையான வார்த்தை அது. அதனால் சகோதரர்களே, உங்களில் விசுவாசிகள் இருக்காங்கல்ல, உங்களில் ஒருவன் பரிசுத்த ஆவியையும் ஞானமும் நச்சாச்சி பண ஆசை இல்லாமல் இன்றைக்கு உள்ள ஊழியக்காரன் மொதல் அப்படி இருக்கான, சமையலுக்கு நியமிக்கிறதுக்கே இவ்வளவு கண்டிஷன் போட்டாங்க, ஊழியத்துக்கு வர்றவன் இப்படியா இருக்கான், இன்றைக்கி இந்த கண்டிஷனில் இந்த நிபந்தனையெல்லாம் சொல்லி ஒரு ஊழியக்காரன் இந்த நிபந்தனைக்கு உட்பட்டவனாக ஊழியத்துக்கு வரணும்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு குஞ்சும் இருக்காது. சமையலுக்கு நியமிக்கப்பட்டதுக்கே அவ்வளவு கண்டிஷன். அதில் ஒருத்தந்தான் ஸ்தேவன், உண்மையாக இருக்க போய்தான் அங்கே அற்புத அடையாளங்கள் செஞ்சான், அவன் இரத்த சாட்சியாக மறித்தான், ஒரு விசுவாசி தான், வல்லமையான காரியங்களை செய்தான். தேவ பிள்ளைகளே, நல்லா யோசனை பண்ணுங்கள். இந்த யோசனைகள் அவங்க எல்லாருக்கும், 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாக இருந்தது. இங்கே போட்டிருக்கு அப்போஸ்தலருடைய யோசனைகள் கிறிஸ்தவ சபைக்கு அது பிரியமாக இருந்தது. நல்ல யோசனைகள் சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி அப்புறம் ஜோம் பண்ணாங்கன்ட்டு இருக்கு. அந்த யோசனைகளை ஏற்றுக்கிட்டு அப்போஸ்தலர்கள் நல்லா தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி உள்ள ஊழியக்காரங்க, முதியோர் இல்லமும் பொறுப்பாக இருப்பேன், சிறுவர்களத்துலேயும் பொறுப்பாக இருப்பேன், ஊழியத்துலேயும் பொறுப்பாக இருப்பேன், பன்முகைத்தன்மையாக இருப்பான். நானும் ஒரு காலத்தில் சிறுவர்களில் நடத்தினவன்தான். என் இன மக்கள் நாடு ஓடிகளாக போகிறாங்க, பிள்ளைகளையாவது படிக்க வைப்போம்ன்ட்டு எந்த சுயநலமும் இல்லாமல், எந்த பிரதிபலமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்போ பண ஆசையோ பிழைப்புக்காகவோ இல்லாமல் சமூக சேவைக்காகவே அதை செய்தேன். என் மனைவியை வச்சு அது நடத்தினேன். ஆனாலும் அதனால் பிரயோஜனம் இல்லை, அது பெரிய பிரச்சனையாகி கடைசியில் ஊழியத்துக்கே பெரிய இழுக்கு உண்டாகிற அளவில், மன உளைச்சல் உண்டாகிற அளவில், அவன் தங்கச்செங்கிச்சு சொந்தக்காரங்கள்லாம் வந்து சமையலுக்கு போட்டு எல்லாம் அதை கெடுத்து ரொம்ப அது வரைக்கும், அதனால் என் மனைவியே சாகிற மாதிரி தற்கொலை பண்ணி சாகிற மாதிரி ஆயிடுச்சு. நானும் சிறைக்கு சிறைச்சாலையில் போகக்கூடிய அளவில் அவன் சொந்தக்காரங்களே செஞ்சிட்டாங்க. அதோட சிறுவர்கள்லாம் அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி அந்த சிறுவர் இல்லத்தில் படித்த பிள்ளைகள்லாம் அநேகர் வந்து போலீஸாக இருக்காங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க, அநேகர் இப்போ நல்லா இருக்காங்க.
என் பேச்சு என்னைய மாதிரியை வச்சு இன்னொருத்தையும் சரி நம்மளும் பிழைப்பு நடத்துவோம். பிழப்பு நடத்துறதுக்காக சிறு உருளத்தை வச்சு ஏமாற்றி லட்சக்கணக்கில் அடித்து அதனால் ஊழியுமே ரொம்ப இதாகி அவன் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலாவது நல்லாயிருக்கும். சிறு உருள் நடத்துகிறேன்னு சொல்லி அவனும் பணக்கார ஆயிடுவோம்னு சொல்லி இப்போ நான் என்ன பணக்காரனாக அதை வச்சு ஆனே அது ஊழியுமே இதாகி இப்போ ஊரில் ஒருத்தனும் சபைக்கு போகக்கூடாதுன்னு இப்போ கட்டுமானம் பண்ணிட்டாங்க. எங்கள் பிள்ளைகளை அனாதி பிள்ளைகளை போய் சொல்லி சம்பாதிக்கிறான், வெளிநாட்டிலேருந்து காசு வருது அப்படின்னு சொல்லி ஊரில் பெரிய பிரச்சனையாச்சு. அந்த ஊழியக்காரனக்கிட்ட நான் சொன்னேன்ப்பா சபை நடத்துகிறேன் நான், கோயில் ஆய ஒன்று கட்டியாச்சு, இங்கே திரும்பவும் ஒன்று ஆரம்பிக்காத, கடைசி நேரத்தில் நான் உருவாக்குனது அங்கே போ அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை இந்த ஊர் தான் எனக்கு அழைப்புன்னு சொன்னான். ஒரு சபையில் கட்டி ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல போய் நீ நடத்துன்னு கருத்தை சொல்லுவாரா? சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷம் சொல்ல நாடுகிறேன்னு சொன்ன அந்த ஊழியக்காரங்களில் இன்றைக்கி உள்ள ஊழியக்காரன் என்ன? சரி நீ என்ன செய்ய? சரி நான் ஒன்றும் சொல்லலை. சரிப்பா உன் இஷ்டப்படி செய்யினா. அதனால் ஊழியமே அவனும் ஊழியம் போச்சு, எல்லா ஊழியமும் போச்சு, அவனோட சேர்ந்த முழுவதும் இங்கே செதடிச்சு போயிட்டாங்க. கத்தரை என்னை அழைச்சதுனால நான் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன். எவ்வளவோ பாடு கஷ்டம் துன்பம் ஜெயிலு தண்டனை, என் மனைவி இறந்தது, ஏகப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கண்மணியில் கட்டப்பட்ட வீடுக்கு புயல் மழை மோதினாலும் அந்த வீடு விழாது அப்படின்னு சொன்ன மாதிரி தேவனுடைய அழைப்பு கிருபா வரங்கள் மாறாதவிகளாக இருந்ததுனால என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருந்து என்னை பாதுகாத்து என்னை பலப்படுத்தி என்னை தாங்கி ஏந்தி சுமந்து என்னை நிலைநிறுத்துறதுனால நான் கூட அந்த ஊரை விட்டு போயிடுவோம்லாம், அங்கிட்டு சென்னை வரைக்கும் போய் எங்கிட்ட எங்கிட்டோ போய் செட்டில் ஆயிடுவோம்னு பார்த்தோம். கர்த்தர் விடலை, திரும்ப 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 கொண்டு வந்து இங்கே தான் என்னை வைக்கிறார். அவர் சித்தம் அது. அதனால் இந்த ஊழியம் ஸ்ட்ராங்காக நடத்திக்கிட்டு இருக்கு. நான் ஆறாவது நடத்திக்கிட்டு இருக்கேன், வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்கே நிறையா விசுவாசிகள் இப்போ திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா சமூக சேவைன்னு அடிப்படையில் ஊழியக்காரங்க அதில் ஈடுபடக்கூடாது. அந்த அர்த்தத்துக்கு நான் சொல்கிறேன் சமூக சேவைன்னா அதுக்கு தனியாக ஆள் போடு, தனியாக ஆள் போட்டு தனியாக நடத்து. அன்னை தெரசா தொண்டை உலகமே பாராட்டுதுன்னா அந்த அம்மா பாஸ்டர் அம்மாவாக வரல, சமூக சேவை. இந்தியாவே திரும்பி பார்க்குற, உலகமே திரும்பி பார்க்குற அன்னை தெரசா, அன்னை இந்திரா காந்தி அன்னைன்னு சொல்கிற மாதிரி அன்னைன்னு சொல்கிற அளவில் அம்மான்னு சொல்கிற அளவில்னா அப்போ பார்த்துக்கோங்களேன் அந்த அளவில் அந்த அம்மாவுடைய சேவை இருந்தது. அதனால் ரெண்டு எஜமானங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது, உலகத்துக்கும் தேவனுக்கும் ஒருத்தன் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு மத்திய 6:24 அன்னைக்கே சொல்லிட்டார். அதனால் சமூக சேவைக்கு தனியாக ஆள் போடு. நான் யூனிவர்சிட்டி நடத்துகிறேன், பல்கலைக்கழகம் நடத்துகிறேன்னு சொல்லி ஊழியமும் செய்யக்கூடாது. அதனால் ரெண்டு இருமணம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான்னு யாக்கோப் 1:8 இருக்குது. அந்த மாதிரி உள்ளவன் கத்திரத்தில் எதாயாலும் பெறலாம்னு நினைக்க கூட கூடாதுன்னு போட்டிருக்கு. நம்ம ஊழியத்துக்கு தான் தேவன் அழைச்சிருக்காரு. சுவிசேஷத்தை சொல்ல தான் என்னை அழைச்சிருக்காரு தவிர ஞானசாரம் கொடுக்க வர சொல்லலன்னு சொல்லி ஞானசாரம் கொடுக்குறதே தேவையில்லை, நம்ம சுவிசேஷம் சொல்கிறேன்னு சொல்கிறான். அந்த மாதிரி சத்தியம் சொல்கிறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஊழியக்காரன் ஊழியத்தில் தான் இருக்கணுமே தவிர உலக காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஆதி அப்போஸ்தலர்கள் வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு இந்த யோசனைகள் வராமல் ஆரம்பமாக இருந்ததுனால அவங்களே செஞ்சாங்க. பிரச்சனை வரும்போது மாற்றிக்கிட்டாங்க. அது மாதிரி தான் நான் ஆரம்பத்தில் அதை செய்தேன். பிரச்சனைகள் வரும்போது குடும்பமே அலகழிக்கும் போது அதனால் ஊழியமே கிடக்கூடிய அளவில் இருக்கும்போது ஊழியம்தான் முக்கியம் சொல்வது அதை கைவிட்டேன். இப்போ நான் நடத்தலை, இப்போ அதை செய்யலை. அது இன்னும் அடுத்து ஏதாவது நான் கூட தனியாக ஆள் போ ஏதாவது ஒன்று ஒரு சேவை செய்யணும்னா தனித்தனி டிபார்ட்மெண்ட்டில் தனித்தனியாக செய்யணும்னு தான் எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது. இறையில் கல்லூரி அப்போஸ்தல உபதேசத்தில் ஒரு இறையில் கல்லூரி ஆரம்பித்து நூற்றுக்கணக்கான ஊழியக்காரங்களை உருவாக்கி இலவசமாக சாப்பாடு போட்டு இலவசமாக அவங்களுக்கு தங்க வசதி எல்லாம் இலவசமாகவே செஞ்சு அப்போஸ்தல உபதேசத்தில் ஒரு வருஷம் நல்லா ட்ரைனிங் கொடுத்து அங்கங்கே கிராமங்கள் தோறும் அவங்கள அனுப்பி ஊழியம் செய்ய வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு பொருளாதாரம் கத்தர் கொடுத்தா, வாய்ப்பு வசதிகள் கொடுத்தா அந்த நல்ல விஷயத்தை செய்ய இனிமேல் நான் ஆசைப்பட்றேனே தவிர மற்றபடி புதியவர்களும் சிறுவர்களும் அதாவது அங்கங்கே இருக்குது, அதை அங்கங்கே நீங்கள் அப்படி ஆளுங்களை சேர்த்துக்கலாம்.
நம்ம போய் அதில் ஈடுபட்டு கோர்ட்டு கேஸுனாகி மன உளைச்சல் உண்டாக்கி எதையும் நம்ம நிம்மதியெல்லாம் போயிடக்கூடாது. அதான் இந்த அப்போ சொல்கிற நாங்கள் எங்கள் தகுதி, எங்களை தகுதியை சொல்கிறாங்க பாருங்கள். நாங்கள் தேவவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. தகுதின்னு இருக்குது, நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. இப்போ ஒரு ஊழியக்காரன் பஜாரில் நின்றுக்கிட்டு எல்லோரும் பார்க்க கைலியை கட்டிக்கிட்டு பேப்பரை போட்டுக்கிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு தள்ளிக்கிட்டு வச்சுக்கிட்டு சீட்டு அடிச்சுக்கிட்டு அங்கே விளையாண்டுக்கிட்டு அவன் சொந்தக்காரன் அண்ணன் தம்பியான், பாவம் இல்லை தப்பு இல்லை, ஆனால் அது அவன் தகுதி இல்லை. ரோட்டில் போய் ஒன்றுக்கு இருக்கிறது 1000 பேர் பார்க்குறான், ஒரு ஊழியக்காரன் அது தகுதி இல்லை. அது ஊழியக்காரன்னா எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 1000 கண் நம்மளை பார்க்குது, எல்லாத்துலேயும் முன்மாதிரியாக இருக்கணும். அநியாயமாக ஒருத்தன் குறை சொல்லாமல் தவிர நியாயமான குறைகள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. அதனால் தகுதின்னு ஒரு தகுதி இருக்குது, ஒரு மேன்மை என்னங்கு நமக்கு இருக்குது. ஒரு போலீஸ்காரன் எப்படி இருக்கணும், ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும், ஒரு வக்கீல் எப்படி இருக்கணும், ஒரு போலீஸு எப்படி இருக்கணும், ஒரு அரசாங்க அதிகாரி எப்படி இருக்கணும், அந்தந்த தகுதிக்கு அவன் தன்னை மாற்றிக்கிறணும். அதுபோல் எல்லா தகுதிக்கும் மேலான தகுதி தான் ஊழிய தகுதி. எங்கள் தகுதி தேவனாலே உண்டாயிருக்குன்னு சொல்லி ஆதி அப்போஸ்தலர் சொன்னாங்க. எங்களை தகுதிப்படுத்தினவர் அவரே அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் படிப்பறிவு இல்லாத பேதைகள், நாங்கள் ஒன்றும் தெரியாதவங்க, எங்கள் தகுதி தேவனாலே உண்டாயிருக்கு. அந்த அடிப்படையில் தேவனை கனப்படுத்துவதற்காக தங்களை சில காரியங்களை தியாகம் பண்ணிக்கிட்டாங்க, விட்டு கொடுத்துட்டாங்க. ஆடம்பரமாக மற்றவங்க மாதிரி லந்து பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு சில ஆளுங்க, சில ஊழியக்காரங்க சிரித்தாங்கன்னா அங்கிட்டு அங்கே கேட்கும் அவன் சிரிப்பு. பத்து பேர் பார்ப்பான் ஊழிய கூட்டத்தில் பாருங்கள், முடித்த உடனே தட்டு எடுத்துகிட்டு ஓடுவாயா வரிசையில் நிற்பான். அவன் ஒரு ஊழியக்காரன், பத்து பேர் என்ன ஊழியக்காரன் இப்படியா? சபையை பார்த்தீங்கன்னா தேட்டர், சினிமா தேட்டர் மாதிரி வச்சுருப்பான், அலங்கோலமாக வச்சுருப்பான், சிங்கமாக வச்சுருப்பான். தகுதிகள் இருக்கு, நம்ம உடை நட முடி ட்ரெஸ்ஸு செருப்பு எல்லாமே நோட் பண்ணப்படுது, மக்களால் எல்லாருமே கண்காணிக்கப்படுது, எல்லாமே பார்க்குறாங்க. நமக்கு 2 கண், 2000 கண் நம்மளை பார்க்குது. அதனால் மாற்றிக்கங்க, எங்கள் தகுதி என்னன்னு உங்களை நீங்களே உணர்த்திக்கங்க. சபையோர் எல்லாரும் சொல்லும்போது சபையோருக்கு அந்த யோசனைக்கு உட்படுறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. அப்படி உட்பட்டு என்ன செஞ்சாங்கன்னா அப்புறம்தான் ஜபம். அப்போ சொல்ல 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்களை அப்போ சொல்லுக்கு முன்பாக நிறுத்தினார்கள், அவர்கள் ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். 7வது வசனத்தில் தேவ வசனம் விரித்தடைந்தது, சீசருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியார்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்பிடிந்தாங்க. எழுப்புதல் அப்புறம் தான் உண்டாகுது, அந்த ஜபத்துக்கு பிறகு. அந்த ஜபம் பண்ணுறதுக்கு முந்தி அப்போஸ்தலருடைய யோசனைக்கு உட்பட்டாங்க சபையோருங்க. ஆகவே இன்றைக்குள்ள கிறிஸ்தவங்க ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு குழப்பம் வரும்போது, உங்களுக்கு விடை விடணும்னா இன்றைக்குள்ள ஆளுகளை யோசனை கேட்காம ஆதி அப்போஸ்தலர்கள் யோசனை சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க. அதை கிண்டி கிளறி பாருங்கள், அதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு பிரச்சனைக்கு வக்கீல்கிட்ட போகிறீங்க, ஐயா சட்டம் என்ன சொல்லியிருக்கு, இந்த செக்ஷன் இருக்க என்ன செக்ஷன், இந்த விஷயத்தில் என்ன செக்ஷன், என்ன சட்டம். சட்ட புஸ்தகத்தை தான் பார்க்கணும் நீங்கள், வக்கீல் சட்டம் தான் பார்ப்பார். சட்ட புஸ்தகத்தை பார்த்து என்னென்ன அபிப்பிராயத்தில், என்னென்ன செக்ஷனில், என்னென்ன காரியங்களில் உங்கள் வழக்கு வர்றது, என்னென்ன வகையில் நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, அந்த டாக்டர் படித்த அந்த மருத்துவ சட்ட அடிப்படையில் தான் அவர் வந்து என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து என்னென்ன இது அவர் தான் செக் பண்ணி தான் சொல்வார்.
அதே மாதிரி போலீஸ்கிட்ட ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அந்த அங்கே சட்ட புஸ்தகம்னு ஒன்று இருக்குது, அதான் ரைட்டர்னு சொல்லுவாங்க. அவர் அதை பார்த்து என்னென்ன செக்ஷனில் என்னென்ன சட்டம் வருது, என்னென்ன இது வருது, உங்கள் கேஸ் எந்த எல்லைக்கு உட்பட்டது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, யார் உங்களுக்கு இப்போ பிரசிடெண்டாக இருக்காங்க, ஊர் தலைவர் யார், எந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இந்த வழக்கு வருது, எல்லாமே பார்த்து செக்ஷன் படி தான் செய்வாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம எந்த காரியம் செய்தாலும், சமூக சேவையோ சிறுவுள்ளமோ முதியோருள்ளமோ பொது சேவையோ காலேஜ் கட்டுறதோ யூனிவர்சிட்டி கட்டுறதோ எதுனாலும் ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன யோசனை சொன்னாங்க தேடி பாருங்கள், இருக்கும் நிருபங்களில் பாருங்கள், இருக்கும் அப்போஸ்தலர் பாருங்கள், இருங்க இருக்கும் அதெல்லாம். அந்த காலத்துலேயே அவங்களுக்கு இல்லாதான் இந்த காலத்தில் புதுசாக முளைச்சிருச்சு. வேணால் இது நவீனமாக இருக்கும், அது வேணால் ஓல்டு மாடலாக இருக்கும், அவ்வளோதான். பூமியில் நூதனமானது ஒன்றுமே இல்லையே, ஒன்று இருந்தது தான் இப்போ இருக்குது, இப்போ இருந்தது முன்னமே இருந்தது, பிரசங்கில் இருக்குது. அதனால் எல்லாமே மாறி மாறி வருது. புதுசாக நூதனமானதுன்னு பூமியில் புதுசாக ஒன்று சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்குள்ள எல்லா காரியத்துக்கும் விட விளக்கம் யோசனை அன்றைக்கே நிருபங்கள் இருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சு அந்த அடிப்படையில் உங்கள் ஜபத்தை அப்புறம் செய்யுங்க. ஆதி கிறிஸ்தவங்க சபையோர்கள் அப்படி தான் ஜெபித்தாங்க, நீங்களும் அப்படி தான் ஜெபிக்கணும் என்பதை தாழ்மையோடு சொல்லி நிறைவு செய்கிறேன். அடுத்து ஒரு தலைப்போட செக்ஷனோடு அடுத்து நான் பார்க்குறேன். இந்த நாலாவது செக்ஷனை நான் நாலாவது பாயிண்ட்டாக முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.